உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். அக்கா தங்கச்சிய பிரிச்சது தப்புதான், இனியும் பிரிய கூடாது. பவானி அக்கா, எனக்கு இப்படி ஒரு தங்கச்சி, அதுவும் என்ன மாதிரியே தைரியமா படிச்சு பெரிய அதிகாரியா பாக்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு தெரியுமா. எனக்கு என்னையே அப்படியே பாக்குற மாதிரி இருக்கு. எனக்கு ஒரு அக்கா, அதுவும் என்ன மாதிரியே. ஆனா உன்னை பாக்கும்போது நான் அடக்கமா அமைதியா என்ன அப்படியே வேற மாதிரி பாக்குற மாதிரி இருக்கு. ஆக்சுவலி ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. அப்பா சொல்லி மட்டும் நான் இங்க வரலக்கா. நான் இங்க வரணுங்கிறது ஏற்கனவே முடிவு பண்ணதுதான். நான் உன்னை தேடி இங்க வந்ததுக்கு வேற ஒரு முக்கியமான காரணமும் இருக்கு. அத நான் நேரம் வரும்போது சொல்றேன். என்ன அப்படி பாக்குற? இல்ல, கண்ணாடியில வித்தியாசமா பாக்குற மாதிரி இருக்கு. ஆக்சுவலி என்ன விட, நீதான் இந்த புடவையில சூப்பரா இருக்க. இல்ல இல்ல, என்ன விட நீதான் இந்த உடுப்புல ரொம்ப கம்பீரமா அழகா இருக்க. போதும் போதும், என் பெரிய மகளும் அழகுதான், சின்ன மகளும் அழகுதான். பவானி, என் குடும்பத்தை உனக்கு அறிமுகப்படுத்த மறந்துட்டேன். இவ தான் என்னோட அத்தை. ஹாய், பேருக்குதான் அத்தை, ஆனா எனக்கு இன்னொரு அம்மா மாதிரி. உனக்கும் தான். இவங்க என்னோட சித்தப்பா, என்னோட நம்பிக்கை. இவங்க என்னோட புருஷன் செந்தில், ஸ்கூல்ல வாத்தியாரா இருக்காக. ஹே அம்மா, உன் குடும்பம் எல்லாம் எங்க இருக்கு? கல்யாணம் ஆயிடுச்சா? உன் புருஷன் என்ன பண்றாக? அம்மா எத்தனை குழந்தைங்க? அக்கா அக்கா, பிளீஸ், சோ மச் ஆஃப் க்வெஸ்சன்ஸ். இப்படி கேள்வி கேட்டுட்டே போனா நான் எந்த கேள்விக்கு பதில் சொல்றது? போக போக தெரிஞ்சுப்ப. அதெல்லாம் இல்ல, நீ சொல்லிதான் ஆகணும். அம்மா, நீ இப்ப எங்க தங்கியிருக்க? நாங்க இப்பவே உங்க வீட்டுக்கு வரப்போறோம். ஆல் ஆஃப் அ சடன். அக்கா, நான் இன்னும் டியூட்டில ஜாயின் பண்ணவே இல்ல. இன்னைக்கு வேண்டாம், நாளைக்கு வாங்க. பாய் பா. சரி, பாய். பாய் அங்கிள், பாய். பாய் பாய் பா. அமுதா, இனி நீ கவலைப்படாத. உனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா உடனே உன் தங்கச்சி வந்து நிப்பா. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். இல்ல, பெத்த புள்ள வாழ்க்கைய கெடுக்கறவன் இந்த உலகத்துல எவனாவது இருப்பானால? எப்போ அந்த ஆள ஆற பத்தி தான் கவலைப்பட்டிருக்க? கட்ன பொண்டாட்டிய பத்தி கவலைப்பட்டிருக்கானா? இல்ல பெத்த புள்ளைங்களை பத்தி கவலைப்பட்டிருக்கானா? இல்ல சொந்த பந்தங்களை பத்தி கவலைப்பட்டிருக்கானா? இல்ல இந்த ஊரை பத்தி தான் கவலைப்பட்டிருக்கானா? அந்த ஆளுக்கு அவன் அவன் கௌரவத்தை பத்தி தான் கவலை, அவ்வளவுதான். இதுதான் நமக்கு தெரியுமே. அம்மாவை ரொம்ப மோசமா பேசினாவளானே, பரணி கூட நீ வாழவே கூடாதுன்னு நினைக்கிறாரண்ணே. இதெல்லாம் தான் முதல்ல இருந்தே தெரியும்ல. அந்த முத்துப்பாண்டி நெஞ்ச நிமித்திட்டு வந்தேன் நான் அவங்கிட்ட. ஆமால, இந்த தர்மகத்த எலெக்ஷன்ல நிக்க போறேன் சும்மா காட்டி சொன்னேன். நிஜமாவே நிக்க புரியா? இல்லே, அந்த பாண்டி பையில வெறுப்பேத்ததுக்கு தான்ல அப்படி சொன்னேன். பரணியும் கூட நின்றுட்டு நீல்டா என்ன நடக்கும் பாப்போம் அப்படின்னு ஏத்தி விட்டா. நான் அதெல்லாம் பெருசாவே எடுத்துக்கல. ஆனா இன்னைக்கு அவன் என்ன சொன்னான் பாத்தீங்களா? இப்போ வேண்டான்னு ஒதுங்கி போறவன உசுப்பேத்தி விடுதான்பா. அந்தாலு நான் எலெக்ஷன்ல நின்று ஜெயிச்சிருவேன்னு பயப்படுதாரு. அந்த பயத்துலதான் கண்டதையும் உளறிட்டு போறாரு. விட்டு தொலைப்பா. விட மாட்டேன். நான் எதுக்குல விடணும்? என் பொஞ்சாதி அவன் ஊர் வளர்த்துக்கு முன்னாடி கண்டபடி பேசுவான், நான் பொறுத்து போடுமா? இப்ப என்னதான் ஜெயிச்சொல்லுத? இல்ல, இப்ப நான் சொல்லுதம்ல, உங்க அப்ப நான் சொல்லுதம்ல,
இந்த கோயில் தர்மதத்தா எலெக்ஷன்ல நீ நின்னு ஜெயிச்சு காட்டுதல. இந்த ஊர் உலகத்துக்கு முன்னாடி அவனை கூணி குறுகி நிக்க வைக்கணும்ல. இப்ப என்ன உனக்கு, அந்த எலெக்ஷன்ல நின்று ஜெயிக்கணும் அவ்வளவுதானே? ஜெயிச்சா போச்சு, விடுப்பா பாத்துக்கிடலாம். கோயில் மெம்பர் அம்புட்டு வேற நமக்கு லஞ்ச போட்டு எல்லாம் சரிதாம்ல. அதை விட முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கு. நீ பரணிக்கு புருஷன் ஆகி காட்டணும்ல. எப்போ நான் அவளுக்கு ஏற்கனவே புருஷன் தானே? ஏ கோட்டிக்கார பையல, வெறும் தாலி கட்டினா மட்டும் புருஷன் ஆயிருவியா? பரணி கூட நீ வாழ்ந்து காட்டணும்ல. அவ கூட வாழ்ந்து நாலு பேர பிள்ளைகளை எனக்கு பெத்து காட்டணும்ல. அந்த சவுந்தரபாண்டி முன்னாடி நம்ம தலந்து வந்து நிக்கணும்ல. எப்போ புள்ள பெத்துக்கிறது நாங்களா? ஏதோ நான் மட்டும் முடிவு பண்ற மாதிரி சொல்லுதா? இத முதல்ல ஆவரத்தை பத்தி பேசு. எல்ல சமூகம், நீ என் மகன் தானே? உங்க அப்பனுக்கு இப்போ ஒரு சத்தியம் பண்ணிக்குள்ள. என்ன சத்தியம்? அந்த சவுந்தரபாண்டி என்ன சொன்னான்? என்ன சொன்னான்? நீ எந்த காலத்திலயும் தர்மகத்தா ஆக முடியாது, இந்த எலெக்ஷன்ல நீ தோத்து போயிருவ, அதே மாதிரி எனக்கு மருமகனாவும் ஆக முடியாதுன்னு சொன்னாங்களே. அது தாம்ல, இந்த எலெக்ஷன்ல நீ நின்னு தர்மகத்தாவை ஜெயிச்சு காட்டுற. அது மட்டும் இல்ல, பரணிக்கு புருஷனா வாழ்ந்து அவனுக்கு மருமகனாவும் வாழ்ந்து காட்டுற. என்ன யோசிக்க சத்தியம் பண்ணு. இப்போ வரப்போற அந்த தர்மகர்த்தா எலெக்ஷன்லயும் ஜெயிச்சு பரணி கூடயும் சேர்ந்து வாழுவேன். இது சத்தியம். இப்பதாம்ல நீ மவன் சிங்க குட்டியில, நீ சொன்னதை நீ செஞ்சு காட்டுவல, அந்த நம்பிக்கை இருக்குல்ல எனக்கு. ஏ எசகே, இப்ப அந்த தண்ணிய குடிடி, நான் குடிக்க. ஜிஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜிஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும் பார்த்து பார்த்து சமைச்சிருக்கேன். எல்லாரும் திருப்தியா சாப்பிடுங்க. குழம்பு ஊத்துவா? ஊத்து. ஏதா என்னதா சம்மு இலையில வல்நாட்டு மலையா இருக்கு? மாமா கண்ணு வைக்காதீங்க. ஏக்கா, நான் நல்லா எண்ணி பார்த்தனே, 20 முட்டை இருந்துச்சு. எனக்கு பாதி முட்டை தான் இருக்கு. ஏ ஆமாட்டி, பாதி முட்டை தான் இருக்கு. என்னக்கா பரணி, ஏய் என்னடா இது, பாதி முட்டை தான் இருக்கு. ஏய் நைட் ஜீரணமாக வேணாமா? பாதி முட்டை சாப்பிட்டா போதும், சாப்பிடுங்க. அதுவும் சரிதா, ராத்திரி நேரம் அரை வயதுக்கு தான் சாப்பிடணும். பாதி முட்டை சாப்பிட்டா போதும், அது ஜமிக்கிறதே பெருசு, சாப்பிடுங்க. இல்லை டாக்டர் சொன்னா ஒரு அர்த்தம் இருக்கும்ல, ஒழுங்க சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. சாப்பிட்டு ஆ
தாயினி, அம்முட்டு முட்டையும் அண்ணனுக்கு தானா? ஆமா, ஏன்னா இவன் தானடி என் புருஷன். இவனுக்கு இல்லாம வேற யாருக்கு? ஜிஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜிஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். கோயிலில் நான் முதன் முதலாக உன் முகம் பார்க்காமல் உன் அருகாமையை உணர்ந்த நொடி என் வாழ்வின் ஒரு அழகான அர்த்தமுள்ள பக்கத்தை நான் என்னையும் அறியாமல் எழுத தொடங்கிய தருணம். வாவ், என்ன மனுஷன்டி இப்படி ஃபீல் பண்ணிருக்காரு. உன்னை முதல் முதலாக முகம் பார்த்த நாள். நீ என்னவள் என எனக்கு உணர்த்திய உன் முதல் பார்வை. நான் சிற்பியாக இருந்திருந்தால் கல்வெட்டில் எழுதியிருப்பேன், இதோ உன்னை சந்தித்த முதல் பார்வை என் கையெழுத்தில். லதா, அந்த பொண்ண எவ்வளவு பிடிச்சிருந்தா ஆதை இப்படி ரசிச்சு எழுதியிருப்பாரு. ஆமா பாரதி, சரி சரி நீ படி. நீ அழகிதான் பெண்ணே, நீ அழகிதான். ஆனால் உன்னிடத்தில் நான் கண்ட தாய்மை பேரழகு. இத படிச்சு முடிக்கிறப்போ நான் கேசவ விட்டுட்டு ஆதிய லவ் பண்ணிடுவேன் போல இருக்கு. ஏய், என்ன சொன்ன? என்ன படிக்க படிக்க ஆதி அந்த பொண்ணு மேல வச்சிருக்கிற காதல் ரொம்ப பெருசுன்னு தோணுது. ஆதி அந்த பொண்ண மனசார காதலிக்கிறாருன்னு நினைக்கிறேன். ஏண்டி பைத்தியம், நீ இப்பதான் அதையே நம்புறியா? அவரு கல்யாணத்தை நிறுத்தின ஜஸ்ட் மிஸ் கேப்லயே நான் புரிஞ்சுக்கிட்டேன். மருதி, இப்படி உருகி உருகி ஆதி காதலிப்பாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. பணக்காரங்கன்னா உண்மையான அன்போட இருக்க மாட்டாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா ஆதி வேற மாதிரி இருக்காரு. நீ இந்த அளவுக்கு ஆதியோட காதல நம்புறனா, நியாயமா நீ அவங்க அம்மாக்கு ஹெல்ப் பண்றத விட்டுட்டு ஆதியோட அந்த பொண்ணை சேர்த்து வைக்கிறதுக்கு தான் நீ ஹெல்ப் பண்ணணும். ஜிஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜிஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். பாரதி, என்னாச்சு? வண்டியை தள்ளிக்கிட்டே நடந்து போறாங்க. என்ன வண்டிக்கு என்னாச்சு பாரதி? வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு, வீட்ல இருந்து கிளம்பும் போது கவனிக்காம விட்டேன். சரி, அதுக்காக வண்டிய தள்ளிக்கிட்டே எவ்வளவு தூரம் நடக்க முடியும்? யாரையாவது ஃபோன் பண்ணி வர சொல்லலாம்ல? ஃபோன்ல சார்ஜ் இல்ல, ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சு.
நீங்க வண்டியை கொடுங்க. இல்ல பரவாயில்ல, நான் ஏதாவது மெக்கானிக் ஷெட் இருக்கான்னு பாக்கறேன். என்ன பாரதி, இது நம்ம ரெகுலர் ரோடு தானே? இந்த ஏரியாவில் எனக்கு தெரிஞ்ச ஒரு கடையும் இல்லை. வண்டி ரிப்பேர் ஆனால் ரோட்டில் ஒரு ஓரமாக வச்சு லாக் பண்ணிட்டு மெக்கானிக் அனுப்பி வண்டி எடுக்கணும். இப்படி தள்ளிக்கிட்டேலாம் நடக்கூடாது. சரி வண்டியை கொடுங்க. இல்லை கொடுங்க பாரதி, இங்கே பக்கத்தில் எனக்கு தெரிஞ்ச மெக்கானிக் இருக்கார், அவர் வந்து வண்டி எடுத்துகிட்டு போக சொல்கிறேன். சரிங்களா, கொடுங்க. வாங்க ஏறுங்க. பாரதி என்ன யோசிக்கிறீங்க? வாங்க பாரதி, வந்து வண்டியில் ஏறுங்க. பாரதி சீட் பெல்ட் போடுங்க. என்னங்க என்னாச்சு? இது வர மாட்டேங்குது, என்னன்னு தெரியல. அத புடிச்சு இழுங்க, புல் பண்ணுங்க. சாரி சார், என்னால தான் தேவையில்லாத சிரமம் உங்களுக்கு. இது எனக்கு ஜாக்பாட் பாரதி, தனியா உங்க கூட கார்ல போறது எவ்வளவு ஜாலியா இருக்கும். இட்ஸ் ஓகே பாரதி. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? போதும் போதும், எனக்கு வேண்டாங்க. அக்கா உனக்கு ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வரட்டுமா? இல்லடி, அம்மா எடுத்துட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. சரி அம்மாடி இந்திரா, உங்க அம்மா அப்பாவும் ஊர்ல இருந்து வந்ததுல இருந்து காவியா பாத்துக்கிற பொறுப்பு கம்மியாயிருச்சுல. உனக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப வசதியா இருந்திருக்குமே. என்ன மாமா, அக்கா விஷயத்துல எனக்கு கஷ்டமே இல்ல மாமா. சம்மந்தி அதெல்லாம் விடுங்க, இதெல்லாம் ஒரு வேலையா? செய்யட்டும். நம்ம வீட்லயும் இந்த ரெண்டு பிள்ளைங்களும் இப்படித்தான் அலைஞ்சிட்டு இருக்கோம். நாளைக்கு கல்யாணம் கட்டி கொடுத்தா என்ன செய்வீங்க? பேசாம ரெண்டு பேரையும் ஒரே வீட்டுல கட்டி கொடுத்துருங்கன்னு எல்லாரும் என்கிட்ட சொல்லுவாங்க. ஆனா விதி எப்படி அமைஞ்சிருக்கு பாத்தீங்களா? சுபா காவியாக்கு ஜூஸ் போட்டுட்டு இருந்தாங்க. சரி அதான் சும்மா உள்ள வந்த. சுபா இங்க பாரு இவங்கள, ஏதோ இந்த கிளாஸ்ல தரக்கூடாதுன்னு சொல்றாங்க. இதுலதான் குடிக்கணுமா? ஏன் இதுல குடிச்சா என்னம்மா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, அங்க எல்லாரும் சாப்பிட வந்துட்டாங்க, நீங்க ஜூஸ் எடுத்துட்டு போங்க. சொல்றவங்களுக்கு என்ன? சரிம்மா நான் இதுலயே ஊத்தி எடுத்துட்டு போறேன். Thank you.
ஐயோ ஐயோ சுபா, கொஞ்சம் எடுத்துற. ஏ சுபா, நீ சாப்பிட வரலையாமா? இல்லம்மா, நான் இங்க தோசை சுட்டு வைக்கிறேன். அப்பதானே இங்க எல்லாரும் ஒன்னா சாப்பிட முடியும். நீங்க போங்க, அங்க எல்லாரும் காத்துட்டு இருப்பாங்கல்ல. சரி சுபா. சரி சரி, நீங்க வாங்க, நான் முன்னாடி போறேன். ஐயோ, ஜிஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜிஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். மடி காவியா, பசியிலன்னு இப்படி சாப்பிடாம வெறும் வயித்தோட இருக்க கூடாது. உனக்காக இல்லைனாலும் வயிற்றுல வளர்ற குழந்தைக்காக சாப்பிடணும்ல. அதுவும் இல்லாம அம்மா அவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு வந்திருக்காங்கல்ல, வேண்டான்னு சொல்லாம வாங்கி குடி. சரிங்க மாமா. அது மட்டும் இல்லாம சம்பந்தி, இன்னொரு விஷயம் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். அதாவது இன்னைக்கு காலையில கூட இந்த வீடு இப்படித்தான் இருக்குமா சந்தோஷமா அப்படி நாங்க நினைச்சு கூட பார்க்க முடியாம இருந்தது. இப்ப இப்படி சந்தோஷமா சிரிச்சு எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிடுவோம்னு நினைச்சு கூட பார்க்கல. இந்திராவை பத்தி தான் நான் ரொம்ப பயந்துட்டேன். போங்க. நல்ல வேளை இந்திரா அந்த வீட்டை விட்டு போகவே இல்லை. மாமா, என்னது இந்திரா வீட்டை விட்டு போகலையா? சமந்தி என்ன சொல்றீங்க? ஐயோ, உளறி கொட்டிட்டோமே. என்னது, இந்திரா வீட்டை விட்டு போகலையா? என்ன சொல்றாரு, ஒண்ணும் புரியலையே. ஏங்க, உங்களுக்கு ஒரு தோசை வைக்கட்டா? சாப்பிட்டு அப்புறமா பேசுங்க. நான் என்ன கேட்டுக்கிட்டு இருக்க, நீ என்ன சொல்லிட்டு இருக்க? இந்திரா எதுக்கு வீட்டை விட்டு போகணும்? சமந்தி நீங்க என்ன சொல்றீங்க? அது இந்திரா வீட்டில் எதுக்கு எல்லாம் டென்ஷன் ஆகிட்டு இருக்கீங்க? மாமா, நானும் இந்திராவும் டூர் போலான்னு பார்த்துட்டு இருந்தோம். அது இந்த சீமந்த் எல்லாம் இருக்குல்ல, அதனால தான் நாங்கள் போக முடியல. அதான் அப்பா சொல்றாரு. நீங்க சரிதான் சம்பந்தி. நான் சுபா கிட்ட வேற போட்டு கொண்டு வர சொல்லவா? ஐயோ இல்லத்த, எனக்கு இதுவே போதும், நான் இதே குடிக்கிறேன். சாப்பிடு. ஜிஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜிஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். சாரே மனசளவுல
என் மகளாவே தத்தெடுத்துக்கிட்டாரு. ஐயோ குட்டிமா, நீதாமா என்னோட உண்மையான பொண்ணு. இப்பதான் மஞ்சு எனக்கு எங்க அப்பாவை பாக்கணுங்கிற ஆசை பெரிய மாறுது. என்னன்பு சொல்ற? ஆமா மஞ்சு, என்ன பொண்ணா நினைக்கிற சாரோட பாசமே இப்படி இருக்குனா, என் உண்மையான அப்பாவோட பாசம் எந்த அளவுக்கு இருக்கும்? அத நான் அனுபவிக்கணும் மஞ்சு. அதுக்கு நான் அவரை உடனே பார்க்கணும். அப்பா நீங்க எங்க பா இருக்கீங்க? அப்பா வாங்கப்பா, பிளீஸ் பா. கடவுளே, எனக்கு ஏன் இந்த சோதனை? இதுக்கு நான் குட்டிமாவை பார்க்காமலே இருந்திருக்கலாமே. அவ வாங்கப்பான்னு கூப்பிடுறது என் காதல விழுந்தோம், என்னால போக முடியலையே. அப்பா என்னாச்சு மஞ்சு? இது எங்க அப்பா எழுதின லெட்டர் தான், எனக்கு நல்லாவே தெரியும். அப்பா ஒரு வழியா அத்தா அவங்களே போன வச்சுட்டாங்க. எப்பவும் அவரு போன் பண்ணி நான் எடுக்கலனா, நான் போன் பண்ற வரைக்கும் போன கையிலேயே தான் வச்சிருப்பாரு. அந்த நினப்புலதான் நானும் போன் பண்ணேன். ஆனா அத்தை எடுக்கிறாங்க. சிவகாமியும் அவ பொண்ணுமே அன்பரசிய கண்ணில காண விடாம அடிக்கிறாங்க. இதுல அந்த கொலகார மங்கா வேற அங்க வந்து இருக்கான்னு அவரு சொன்னாரு. என் பொண்ணு அவங்க என்ன பண்ணுவாங்களோன்னு ஒவ்வொரு நிமிஷமும் திக்கு திக்குன்னு இருக்கு. முருகா, உன்னையே நம்பி இருக்கிற என் பொண்ணு, நீதான்ப்பா எந்த ஆபத்தும் வராம காப்பாத்தணும். மஞ்சு, எங்க அப்பா முதல் லெட்டர்லயே அவருக்கும் எங்க அம்மாவுக்கும் மட்டும் தெரிஞ்ச உண்மையை எழுதியிருந்தாரு, அது உனக்கு ஞாபகம் இருக்கா? நான் கூட எங்க அம்மாவுக்கெல்லாம் போன் பண்ணி கேட்டனே. ஆமா, உன்னோட லாஜிக் படி லெட்டரை மட்டும் சார் எழுதியிருந்தா அந்த விஷயம் எல்லாமே சாருக்கு எப்படி தெரியும் சொல்லு. அட ஆமா, நான் அதை யோசிக்கவே இல்ல. அன்பு அப்படி போட, என் குட்டிமாவ பாசத்துல மட்டும் இல்ல புத்திசாலித்தனத்திலயும் அவளை யாராலையும் மிஞ்ச முடியாத. விஸ்வா சொன்ன மாதிரி அவ ஒரு கோல் கெட்டர் தான். எடுத்த காரியத்தை செஞ்சு முடிக்காம ஓயவே மாட்டா. யார் தடுத்தாலும் அவ என்ன கண்டுபிடிக்காம விட போறதில்ல. அப்புறம் சார் சொல்லாத ஒரு விஷயம் இந்த லெட்டர்ல இருக்கு. சார் சொல்லாத விஷயமா? அது என்ன அன்பு? நான் சொல்லாத விஷயமா? என்ன அது? ஜிஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜிஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். பல்லவி, ரொம்ப நல்லா பாடுனீங்க. சிஸ்டர் கலக்கிட்டீங்க. Thank you. மாப்ள, நம்ம பாட்டு கேக்குற எல்லாருக்குமே இது செம சாங். ஆனா நம்ம கிட்ட சவால் விட்ட சிதம்பரத்துக்கு இது செம சங்கு. வாய்ப்புகளும் நிறைய வரும். ஆனா நீ இப்படி முகத்தை வெளிப்படுத்திக்காம ஓடி ஒளிஞ்சிட்டு இருந்தா அதெல்லாம் பயன்படுத்திக்க முடியாமல போகும். அக்கா, கார்த்திக் சார் சவால்ல ஜெயிக்கணும், அதுக்காக தான் நான் இப்ப பாடினேன். மத்த எதை பத்தியும் என்னால யோசிக்க கூட முடியலக்கா.
எனக்கு வேற எதுவுமே வேண்டாம். பிரச்சனை வராம இருந்தாலே போதும். இப்படி பேசுறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. முதல்ல ஆல்பம் ரிலீஸ் ஆகட்டும், அப்புறமா பார்க்கலாம். அக்கா கார்த்திக் சார், ரொம்ப தேங்க்ஸ் பல்லவி. ரொம்ப டஃப் சிச்சுவேஷன்ல இருந்தேன், எனக்கு பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. நான் இன்னைக்கு அந்த உதவியை மறக்க மாட்டேன். என்ன கார்த்தி, நீங்க ஆக்சுவலா பல்லவிக்கு நீங்க தான் ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. அவங்களுக்கு இது எவ்வளவு பெரிய வாய்ப்பு தெரியுமா? ஆமா சார், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணன்னு சொல்லாதீங்க சார். நீங்க தான் என்னோட குரலுக்கு அங்கீகாரம் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி எனக்கு இவ்வளவு பெரிய மரியாதை செஞ்சிருக்கீங்க. அதுக்காக நான் தான் சார் உங்களுக்கு நன்றி சொல்லணும். அப்படி இல்லைங்க, உங்க வாய்ஸ்க்கு ரெகக்னிஷன் வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சது ஒரு பக்கம் இருந்தாலும், சிதம்பரம் கிட்ட விட்ட சவால்க்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இது கம்ப்ளீட்டா எங்க பிசினஸ் சம்பந்தப்பட்ட ஈகோ கிளாஷ். தேவையில்லாம நான் உங்களுக்கு பிரஷர் கொடுத்துட்டேன். இல்லனா நீங்க இன்னைக்கு வந்து பாடணுன்ற எந்த அவசியமும் இல்லைல்ல. நான் இவ்வளவு ஒரு டஃப்பான சிச்சுவேஷன்ல இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிட்டு பாடி கொடுத்தீங்கல்ல, அதுக்கு நான் உங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டாமா? அடுத்த ப்ராஜெக்ட்ல நான் உங்களுக்கு இப்படி ஒரு ப்ரெஷர் கொடுக்க மாட்டேன். உங்களுக்கு ஏத்த கம்ஃபர்டபுளான டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கேத்த மாதிரிதான் ரெக்கார்டிங் இருக்கும். சார், நான் உங்களுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்திருந்தேன், அதை இப்போ நிறைவேற்றிட்டேன். இதுக்கு மேல ரொம்பவும் என்ன பாடுறதுக்காக கூப்பிடாதீங்க சார். என்னங்க இப்படி பேசுறீங்க? நைட்டு 12 மணிக்கு ஆல்பம் ரிலீஸ் பண்றதுக்கான வேலை நடந்துட்டு இருக்கு. ஆல்பம் ரிலீஸ் ஆனதும் பாருங்க, உங்க லைஃப் டோட்டலா மாறிடும். உங்க பிரச்சனை எல்லாத்துக்கும் இது மூலமா கூட ஒரு தீர்வு வந்துடும். என் பிரச்சனைக்கு தீர்வுன்னு ஒன்னு இருக்கானு எனக்கு தெரியல சார். பல்லவி, நீங்க இப்ப எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். ஆல்பம் ரிலீஸ் ஆகட்டும், அதோட ரீச் உங்க மனசை மாத்தும்னு நான் நம்புறேன். எதுவா இருந்தாலும் அதுக்கப்புறமா பேசிக்கலாம். சரிங்க சார், அப்போ நான் கிளம்புறேன் சார். ம், சரிங்க. ம், கார்த்தி, நானும் அப்படி கிளம்புறேன். சரிங்க, நீ போலாம். ஜிஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜிஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். என்ன தீபா, ஆஃப் டே லீவா நீங்க? ஆமா, நீங்க மார்னிங்கே வந்திருக்கலாம். கார்த்திக் சார் விட்ட சவால்ல நம்ம கம்பெனி ஜெயிக்க போறது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆமாங்க தீபா, ரெக்கார்டிங் முடிஞ்சிருச்சு. கார்த்திக் சார் தேடிட்டு இருந்த பல்லவி அவங்களே வந்து பாடி கொடுத்துட்டு போயிட்டாங்க. என்ன வாய்ஸ் தெரியுங்களா, நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க. ஆமாம் தீபா, ஆக்சுவலா கார்த்திக் சார் நேற்று எவ்வளவு அப்செட்டா இருந்தாரு, இன்னைக்கு போய் பாருங்க, பயங்கர ஹாப்பியா இருக்காரு. கேட்கவே எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆல்பத்தை இன்னைக்கு நைட்டே ரிலீஸ் பண்றதுக்காக ஒரு பெரிய டீமே வொர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நைட்டே வா. ஆமாங்க, நம்ம கம்பெனியோட அபிஷியல் வெப்சைட், சோசியல் மீடியால எல்லாம் ஆல்பம் ரிலீஸ பத்தி அனௌன்ஸ் பண்ண போஸ்டர் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க. போஸ்டர் நல்லா இருக்காங்க? ம், நல்லா இருக்கு. இன்னும் சின்ன சின்ன கரெக்ஷன் எல்லாம் இருக்கு. ம், சரி, நான் கார்த்திக் சார போய் பார்த்து விஷ் பண்ணிட்டு வந்தறேன். ஓகே தீபா. ஓகே தீபா, போய் பாருங்க. வாங்க சிஸ்டர், என்ன இன்னைக்கு பார்த்து இவ்வளவு லேட்டா வரீங்க? அது ரெக்கார்டிங் நல்லபடியா நடக்கணும்னு வேண்டிக்கிட்டு கோவிலுக்கு போயிருந்தேன். ஆஹா, நம்ம கம்பெனிக்காக வேண்டிக்கிற அளவுக்கு எல்லாம் போற எம்ப்ளாயிய இப்பதான் சிஸ்டர் பாக்குறேன். டேய், அவங்க கோயிலுக்கு போனது எனக்கு தெரியும்டா. தெரியுமா? இவன் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பெருசா என்கரேஜ் பண்ண மாட்டானே. ம், டேய் என்னடா? ஒண்ணு இல்ல மாப்ள, சிஸ்டர் உங்க வேண்டுதல் பளிச்சிருச்சு, இதோ ஆல்பத்தை ரிலீஸ் பண்ண போறோம். ஆமா தீபா, இன்னைக்கு நைட்டு ஷார்ப்பா 12 o'clock ரிலீஸ் பண்ணலாம்னு பாக்குறோம். போஸ்டர்ஸ் எல்லாம் கூட ரெடி பண்ண சொல்லியாச்சு சார். நைட்டு 12 மணினா அந்த டைம்ல வியூஸ் சரியா போகுமா சார்? கார்த்திக் சாரும் இதே கேள்வியே தான் வச்சாப்ல. ஆக்சுவலா வீக் டேஸ் தான் இந்த டைம்ல பண்ணணும்,
வீக்கெண்டா வேற டைம்ல பண்ணணும்னு ஏதோ ஒரு கணக்கு சொல்லுவாங்க. ஆனா நம்ம ஆல்பத்துக்கு தான் ஆல்ரெடி சிதம்பரம் ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணி கொடுத்துட்டாரு. கார்த்திக் சார் விட்ட சவால் இன்னும் ட்ரெண்டிங்ல இருக்கிறதுனால எப்ப ரிலீஸ் பண்ணாலும் இனிஷியல் வியூவர்ஸ் கண்டிப்பா வந்துருவாங்க. ஆல்பம் நல்லா இருக்குன்னு அவங்களுக்கு தோணிடுச்சுனாலே போதும், அதை பத்தின டாக் சோசியல் மீடியால ஆட்டோமேட்டிக்கா பரவ ஆரம்பிச்சிடும். நம்ம ஆல்பம் தான் அல்டிமேட்டா வந்திருக்குல, சோ டவுட்டே இல்லாம 24 ஹவர்ஸ்ல மில்லியன் வியூஸ் கன்ஃபார்மா போகும். இப்போ அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாலே நிறைய பேரை ரீச் பண்ணிடலாம். அதான் சரவணனோட டீம் போஸ்டர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரும் ஆல்பம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் வீட்டுக்கு போவான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு சின்சியரான டீம் நம்ம கூட இருக்கும்போது இன்னும் நம்பிக்கை ஜாஸ்தியா தான் ஆகுது. கண்டிப்பா உங்க நம்பிக்கை ஜெயிக்கும் சார். வாழ்த்துக்கள். தேங்க்யூ தீபா. சரி, இப்பயே மத்த ஒர்க்ல ரெடி ஆயிடுச்சான்னு பாரு, நான் உள்ள இருக்கேன். சரி மாப்ள. ஜிஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜிஃபை வில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். ஐயோ, இவனுக்கு மாம்சு மாதிரி கை நடக்குது. தினேஷ், வளையல பார்த்து கவனமா போடு, வளையல் உடைஞ்சிட கூடாது. சரிங்கம்மா. தினேஷ் கேர்ஃபுல் பா. ஐயோ, வளையல் உடைஞ்சு நம்மள காட்டி கொடுத்துரும் போல இருக்கே. அண்ணி, ஸ்டேஜாக்கு போட்டு வளையல் உடைஞ்சிருச்சு அண்ணி. ஐயோ, என்ன தினேஷ், நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், அதுக்குள்ள இப்படி வளையல உடைச்சிட்டியே, பார்த்து போடக்கூடாதா? மா, நீங்க என்னமா நாயனமா வெறுமே உடைச்ச மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? வளையல் தானேமா, விடுங்க, அதான் நிறைய இருக்குல்ல. எனக்கு பயமா இருக்குப்பா. கடவுளே, என் மருமக ஸ்ரீஜா வயிற்றுல இருக்கிற குழந்தைக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. குழந்தை நல்லபடியா பிறக்கணும், அதுக்கு நீதான் அருள் புரியணும். அம்மா தாரா, உன் மத்த மருமகங்க ஹாசினி மாரி அவங்க ரெண்டு பேருக்கும் வளையல் போடும் போது வராத பயம் இப்ப ஸ்ரீஜாவுக்கு மட்டும் ஏன் வருது? அது ஒண்ணு இல்ல மாமா, நான் எப்பவும் மாரிக்கு சப்போர்ட்டா, அத்தைக்கு எதிர்ப்பா இருக்கல்ல, ஆனா ஸ்ரீஜா எப்பவும் அத்தை கூடவே இருக்கால, அதனாலதான் அத்தைக்கு என்ன பிடிக்கிறத விட ஸ்ரீஜாவை ரொம்ப பிடிக்கும். என்னத்த அப்படிதானே? தம்பி, மறுபடியும் பார்த்து கவனமா போடுங்க தம்பி. சரிங்க பாட்டி, எடுத்துக்கோங்க. பொறுமையா பொறுமையா போட்டு விடுப்பா. கேர்ஃபுல் தினேஷ். அப்பாடா அப்பாடா. ஜிஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள்
உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். அந்த கருப்பு உருவத்தோட போட்டோவுல கிளியரா தெரியாத அந்த லேடி முகத்தை கண்டுபிடிக்கலாம்னு என் ஃப்ரெண்டு சொன்னான்ல? ஆமா, கண்டுபிடிச்சாச்சா? ஆமா, அந்த லேடி முகம் இப்ப அடையாளம் தெரியுதா? ஐயோ, சூப்பர் சூர்யா. இப்ப என்னால அந்த போட்டோ கலெக்ட் பண்ண போக முடியாது. ஓகே, சோ நீங்க போய் அந்த போட்டோ கலெக்ட் பண்ணிட்டு வரீங்களா? ஓகே, ஆனா நான் இப்ப அர்ஜென்ட்டா ஸ்டேஷன் போய் கையெழுத்து போட்டு அப்புறம்தான் உங்க ஃப்ரெண்ட பாக்க முடியும். ஓகே, நோ ப்ராப்ளம், பரவாயில்ல. சிஸ்டர், இவன் பிந்திட்டான், நீங்க முந்திருங்க. சரி, உங்க ஃப்ரெண்ட் அட்ரஸ் சொல்லுங்க. டோர் நம்பர் 7/5, அண்ணா நகர், சாந்தி காலனி, 2nd ஸ்ட்ரீட், திருமங்கலம் மெட்ரோ இருக்குல்ல அதுக்கு பக்கத்துல. சரி, நான் பாத்துக்கிறேன். ஓகே, எதா இருந்தாலும் உங்களுக்கு ஃபோன் பண்ண. கண்டிப்பா. சிஸ்டர் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சூப்பர் அத்த, ரொம்ப நல்லா பாடுனம்மா. அம்மா ஹாசினி, பிறக்க போற உன் குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலான்னு இருக்க? எனக்கு எப்படியும் பையன் பொறுப்பான். சரி, அதனால நான் அவனுக்கு ஹரிஷின் பேர் வைக்கலான்னு இருக்க. என்னம்மா இப்படி தசு புசுனு பேரை வச்சுக்கிட்டு, நல்ல தமிழ் பேரா வைக்கலாம்ல? மௌடன வெச்சதம் பாட்டி, பின்னாடி பசங்க பேர் மாத்த மாட்டாங்க. இது வேறயா? ஏமா ஸ்ரீஜா, பாட்டி உன் குழந்தைக்கு என்ன பேர் வைக்க போற? நான் சந்தோஷன் வைக்க போறேன் பாட்டி. ஓ, ஏமா சந்தோஷங்கிறது ஒரு பேரா? சந்தோஷம் இல்ல பாட்டி, சந்தோஷ். சந்தோஷா? அது சரி. மாரி, நீ என்ன பேர் வைக்க போற? அத நான் உங்களுக்கு சொல்றேன் பாட்டி. மாரிக்கு தேவி அத்தை தான் வந்து பொறுக்க போறாங்க. அதனால மாரி தேவின்னு பேர் வைக்க போறா. என்ன மாரி, கரெக்ட் தானே? இல்லக்கா. இல்லையா? நான் தேவி அம்மா பேரு வைக்க மாட்டேன். என்ன மாதிரி, குழந்தைக்கு அம்மா பேரை வைக்க கூடாதா? ஆமா ஹஸ்பண்ட் சார், தேவி அம்மா பேரு வைக்க கூடாது. ஏன் மாதிரி தேவி அக்கா பேரை வைக்க கூடாதுன்னு சொல்ற குழந்தைக்கு? குழந்தைக்கு தேவி அம்மான்னு பேர் வச்சா எல்லாரும் பாப்பாவ தேவி தேவின்னு பேர் சொல்லி கூப்பிடுவாங்க. தேவி அம்மா எப்பவும் நான் கும்பிடுற சாமி. அவங்கள தெய்வம் மாதிரி பார்த்துட்டு பேர் சொல்லி கூப்பிட்டா அது தப்பாதானே இருக்கும். சாமிய பேர் சொல்லி கூப்பிட கூடாது. தேவி அம்மா எப்பவுமே தேவி அம்மாவாதான் இருக்கணும். அதனால எக்காரணத்து கொண்டும் குழந்தைக்கு தேவி அம்மா பேரு வைக்க மாட்டேன். நீ தேவி மேல வச்சிருக்கிறது பக்தி இல்லம்மா, அதுக்கும் மேல. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். என்னத்த நீங்க இவ்ளோ கோலா இருக்கீங்க? அங்க நம்ம பிளான் எல்லாமே புஸ்ன போக போகுது. அந்த யமுனா தற்கொலை டிராமா பண்ணால நாம அத வச்சே திரும்ப அடிப்போம். எனக்கு புரியல சொல்றேன். இப்போ வெற்றி வழியில கிளம்பி போவோம். அவன்கிட்ட யமுனா தற்கொலை பண்ணிக்க பார்த்தான்னு மட்டும் சொல்லு, மத்ததெல்லாம் தானா நடக்கும். ஓ, நீங்க அப்படி வரீங்களா? ஆமாத்த, இந்த விஷயத்த கேட்டா வெற்றி நிச்சயம் சும்மா இருக்க மாட்டான். அதுவும் மீனாட்சி அம்மா குடும்பத்துக்கு ஒண்ணுன்னா நிச்சயம் கோவப்படுவான். சரி பூஜா, இனிமே மத்ததெல்லாம் நீ பாத்துக்க. சரிங்க. வெற்றி, ஒரு நிமிஷம். என்ன? இல்ல, உனக்கு என் கூட பேச பிடிக்காதுன்னு எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் உன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லி ஆகணும்னு தோணுச்சு. நீ ஒன்னும் சொல்ல வேணாம், நீ வாய மூடிட்டு இருந்தாலே போதும். இந்த வீடே நிம்மதியா இருக்கும், சரியா?
சரி வெற்றி, நான் எதுவுமே சொல்லல, நீ போ. யமுனா இருந்தா என்ன, செத்த எனக்கு என்ன? ஏய், என்ன சொன்னே இப்போ? எங்க நீ என்ன சொல்ல விட்ட? விஷயத்தை கேட்ட உடனே நானே ஷாக் ஆயிட்டேன். சரி, உன்கிட்ட சொல்லலான்னு வந்தா நீ என்ன இந்த திட்டு திட்டுற? சரி, யமுனாவுக்கு என்னாச்சு இப்போ? அவன் நேத்து நைட்டு சூசைட் பண்ணிக்க ட்ரை பண்ணலாம். என்ன உளற நீ? ஏய், நான் ஏன் உளற போறேன்? நான் கேள்விப்பட்ட விஷயத்த என் மனசு கேட்காம உன்கிட்ட சொல்ல வந்தேன். நல்லது செஞ்சா கூட திட்டுற ஒரே ஆள் நீ மட்டும்தான். அப்புறம் நான் போய் சொல்றேன், நீயா நினைச்சுக்காத. யமுனா சூசைட் அட்டம் பண்ணது உண்மை, அப்புறம் உன் இஷ்டம். தலடா தல, வெளிய மறைச்சு. ஹலோ, அம்மா. தம்பி, நான் பேசுறது கேக்குதா? இப்பதாமா கேக்குது. அம்மா, நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா? விட்டு விட்டு கேக்குதுப்பா. அம்மா, எனக்கு அப்படிதாமா கேக்குது. நெட்வொர்க் ஏதோ சரியில்லைன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க தம்பி, என்ன விஷயம்? அம்மா, யமுனா எப்படிமா இருக்காங்க? என்ன தம்பி திடீர்னு யமுனா பத்தி கேக்குறீங்க? அம்மா, எனக்கு எல்லா விஷயமும் தெரியுமா. யமுனா இப்ப எப்படிமா இருக்காங்க? ஹலோ அம்மா, அம்மா யமுனா எப்படி இருக்காங்கம்மா? இப்ப நல்லா இருக்கா? அம்மா கேக்குதாம்மா? தம்பி, இப்ப அவ நல்லா இருக்கான்னு சொன்னம் தம்பி, நான் சொல்றது உங்களுக்கு கேக்குதா? அம்மா, ஏமா யமுனா இப்படி பண்ணாங்க? என்னப்பா? அம்மா, ஏன் அப்படி பண்ணாங்கன்னு கேட்டம்மா. அவளுக்கு கார்த்திக் மேல திடீர்னு சந்தேகம். கார்த்திக்கு இன்னொரு பொண்ணோட தொடர்பு இருக்குன்னு நினைச்சு அவ பயந்துட்டா. அதனால என்னென்னமோ மனசுல கற்பனைய வளர்த்துக்கிட்டு தற்கொலைக்கு முயற்சி பண்ணிட்டா. ஹலோ அம்மா, கேக்கலமா? தம்பி கேக்குதா? ஜிஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜிஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். அழாதக்கா. வாடா. என்ன யமுனா, நீங்க இப்படிதான் தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு போவீங்களா? அண்ணா, கொஞ்சம் பொறுமையா பேசுனே. வீட்டுல நீங்க தான் எல்லாருக்கும் புத்திமதி சொல்லுவீங்க. நீங்களே இப்படி ஒரு முடிவு எடுத்தா என்னங்க அர்த்தம்? என்ன மன்னிச்சிருங்க வெற்றி. அழாதக்கா. இந்த கார்த்திக் சார் ஏன் இப்படி பண்றாரு தெரியல. எல்லாம் என் தலைவிதி. நீங்க கார்த்திக் சார் மேல சந்தேகப்படுறதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? அவர் இந்த பொண்ணு கூட பழகுறத நானே 3 தடவை என் கண்ணால பாத்துட்டேன். என்ன இவனை சொல்றீங்க? ஆமா வெற்றி, நான் அவருக்கு கால் பண்ணா அவதான் எடுத்து பேசுறா. பைக்ல அவர் மேல கை போட்டுட்டு போறா. அவர் எங்க போனாலும் இவள கூடவே வரா. அவரும் இவள வர வேண்டாம்னு சொல்லவே மாட்டேங்கிறாரு. இதுக்கு மேல எனக்கு சொல்றதுக்கே அசிங்கமா இருக்கு வெற்றி. அண்ணே, சும்மா எல்லாம் எவனாக்கா சந்தேகப்படல. சரி அழாதக்கா. இவ்வளவு நடந்திருக்குன்னா என்னன்னு அர்த்தம்? ஒரு ப்ரொஃபசர் பண்ற வாலியானா இது? எனக்கும் அதான் காண்ட் ஆகுது. அவங்க அம்மா அப்பாவை எதிர்த்து வந்து யமுனா கூட வாழ்றதுக்கு தைரியம் இல்ல. ஆனா இன்னொரு பொண்ணு கூட சுத்துறதுக்கு மட்டும் சாருக்கு தைரியம் பாத்தியா? துர்கா, நீ யமுனாவை பாத்துக்கோ சரியா? கூடவே இரு. இதுக்கு மேல நீ சும்மா இருந்தா ரொம்ப தப்புண. சரி இரு, முதல்ல ஒரு வார்த்தை சக்தி கிட்ட சொல்லிடுவோம். சரிண்ண. சக்தி, பாவண்டி யமுனா.
கார்த்திக் சார் பெரிய தப்பு பண்ணிட்டாரு. யமுனா தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு போயிட்டாங்க. என்னடா இவ்ளோ பண்றோம், இன்னும் எரிமலை வெடிக்காம இருக்கேன்னு பார்த்தேன், செமையா வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. சூப்பர் வெற்றி, ஆனா எமோஷன் பத்தல, இன்னும் நல்ல கோவமா பேசு. சக்தி உங்ககிட்ட தான் பேசுறேன், லைன்ல இருக்கியா? ஏய் என்னடி, நான் இங்க சம கோவத்தில் பேசிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு சாதாரணமா உம்முன்னு சொல்ற. நானே பயங்கர ஷாக்ல இருக்கேன் வெற்றி. எனக்கே அதிர்ச்சியா இருக்கு, உனக்கு இருக்காதா? பாவம் யமுனாக்கா. சக்தி அழுவுறாடா. ஐயோ அண்ணா, அண்ணி பாவம், நீ சமாதானப்படுத்தின. ஏய் இப்ப எதுக்கு நீ அழுவுற? இன்னைக்கு இருக்கு கார்த்திக் சாருக்கு, யமுனாவுக்கே துரோகம் பண்றாரா? கார்த்திக் பண்ண தப்புக்கு அந்த ஆளை போட்டு தள்ளனாதான் என் வெறி அடங்கு சக்தி. ஆமா வெற்றி, எங்க அக்கா வாழ்க்கையை சீரழிச்சவன சும்மாவே விடக்கூடாது வெற்றி. டேய் நீங்க வீட்டுக்கு போங்கடா, நான் வரேன். சரி வாடா போலாம். ஐயோ என் தெய்வம். ஜிஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை, ஜிஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். நீங்க சமைச்ச சாப்பாட்டை சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாப்பாட்டுல லவ், கேர், கம்ஃபர்ட்னு எல்லாமே கிடைக்கும்ன்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் தமயந்தி. என் கல்யாணத்துக்கு எங்க அம்மா இல்லையன்ற என்னோட ஏக்கத்தை உங்க சாப்பாட்டை வச்சு போக்கிட்டீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏம்மா நான் சொல்லும் போதெல்லாம் நீ நம்ப மாட்ட, நீயே இப்ப தெரியுதா அன்னபூர்ணி மெஸ் சாப்பாட்டோட அருமை? இப்ப நம்புறேன்பா. மாமா மனசார சொல்றேன் மாமா, தமயந்தியோட சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்ஸ் தமயந்தி. சரி வாங்க போலாம். எல்லாரும் சாப்பிட்டுட்டீங்களா? இப்ப நம்ம கலாச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் சாப்பாடுங்கிறது முக்கியமான ஒரு அடிப்படையான விஷயம். எந்த விசேஷமா இருந்தாலும் கண்டிப்பா சாப்பாடு போடணுங்கிறது தான் நம்மளுடைய முறை. ஏழையோ பணக்காரனோ அவங்க அவங்க வசதிக்கு தகுந்த மாதிரி கண்டிப்பா ஏதோ ஒன்ன விருந்தாளிகளுக்கு செஞ்சிருவாங்க. அவ்வளவு முக்கியத்துவம் உள்ள சாப்பாட்டை என் பொண்ணு கல்யாணத்துல ரெண்டு பேர் செஞ்சிருக்காங்க. ஒன்னு நம்ம ஊர் பாரம்பரிய சமையல், இன்னொன்னு வெளிநாட்டு சமையல். இது ரெண்டுலயும் எந்த சமையல் பெஸ்ட்னு இப்ப என்னோட பொண்ணு சொல்லுவாங்க. கார்த்திகா யார சொல்லுதோ அவங்களுக்கு ஒரு அன்பளிப்பா ஒரு தங்க செயின் காத்திருக்கு. எங்க அப்பா அவரோட வாழ்க்கை முழுக்க ஒரு சாப்பாட்டை பத்தி சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அதே சாப்பாட்டை பத்தி தான் இனி நானும் என் வாழ்க்கை முழுக்க சொல்லிட்டு இருக்க போறேன். என் கல்யாணத்தை இன்னும் அழகாக்கி இன்னும் மகிழ்ச்சிக்குரியதா மாத்தின தமயந்தி தான் சூப்பர் குக். அவங்க ஃபுட்டு தான் சோ ஸ்பெஷல் அண்ட் யூனிக். அக்கா பாப்பா கூப்பிடுறாங்கப்பா. தமயந்தி வாமா. வாமா இப்படி வா. எனக்கு தெரியும்மா நீ தான் ஜெயிப்பன்னு, அன்னபூர்ணி அம்மா பொண்ணுன்னு நீ நிரூபிச்சிட்ட. வாழ்த்துக்கள் மா.
ஜிஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜிஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். ஆல்ரெடி உலகம் பூரா ஃபேமஸா இருக்கிற கான்டினென்டல் சமையலோட மார்க்கெட் வேல்யூ என்னங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி தமயந்தியோட ஹோம்மேட் சமையலுக்கு பரிசு கிடைச்சது மூலமா அதுக்கும் இங்க பெரிய மார்க்கெட் வேல்யூ இருக்குங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓஹோ, அதனால தானே அந்த பொண்ணோட ரெசிபிக்காக இவ்வளவு பெரிய அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்றதுக்காக ஒருத்தர் தயாரா இருக்காரு. சோ அந்த ரெசிபி நம்ம கைக்கு வந்தா இன்வெஸ்டரும் கண்டிப்பா யோசிக்காம நம்ம கிட்ட பணத்தை கொடுத்துருவாரு. அப்ப இதுவும் ஒரு வகையில உங்களுக்கு லாபம் தானே பாஸ். எப்படி என்னோட கான்டினென்டல் ஸ்டைல் ஃபுட்டை விட அவளோட ஹோம்மேட் ஃபுட்டுக்கு வந்து வேல்யூ அதிகம்னு சொல்ல வரியா? ஐயோ, ஏய் சொல்றான்ற சொல்லு. ஐயோ பாஸ் நீங்க தப்பா நினைச்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். நான் அந்த மீனிங்ல சொல்ல வரல. அந்த இன்வெஸ்டர் இவ்வளவு பெரிய அமௌண்ட்டை கொடுக்குறேன்னு சொன்னது தமேந்தியோட ரெசிபிக்காக தானே? ஓஹோ, அப்போ அந்த ஆளு எனக்காக கொடுக்கல, என்னோட திறமைக்காக கொடுக்கல. இல்ல அப்ப அந்த ரெசிபி இல்லனா நான் ஒண்ணும் இல்ல. அப்படி ஐயோ, என்ன பேசினாலும் அதை கரெக்டா தப்பா புரிஞ்சுக்கிறாரு. இப்ப நான் என்ன பண்றேன்? நான் இப்ப சொல்றேன்டா, அந்த இன்வெஸ்டர் என்னோட திறமைக்காக இல்லாம வெறுமனு அவளோட ரெசிபிக்காக மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணுவேன்னு சொன்னான் வச்சுக்கோ. ஏன் அப்படிப்பட்ட ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் எனக்கு தேவையில்லை. டேய், நான் என்னோட திறமைய வச்சு, நான் என்னோட கான்டினென்டல் ஃபுட்டை வச்சு பெரிய ஆளாய் காமிக்கிறேன்டா. டேய், எவனுமே ஒரு பைசா எனக்கு தர தேவையில்லை. நிலைமை சரியில்லை. இந்த நேரத்தில் எது பேசினாலும் தப்பாயிடும். முதல்ல இவரை எப்படியாச்சும் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடணும். பாஸ், நீங்கள் அதை விடுங்க. நீங்கள் வாங்க, நம்ம வீட்டுக்கு போகலாம். போகிற வழியில் அன்னைக்கு ரெண்டு பேரும் சாப்பிட்டு போனோம்ல ரோட்டு கடை, அங்கே போய் ஆளுக்கு ஒரு ஆஃப் ஆயில் சாப்பிட்டு போகலாம். வாங்க பாஸ், வாங்க. என்ன பேச்சை மாற்றி விடுறியா? இல்லை பாஸ், அடிங்க. இங்க பாருறா, நான் முடிவு பண்ணிட்டேன். நாளைக்கு காத்தால விடியட்டும், முதல் வேலையை அவனை போய் பார்த்து அந்த ரெசிபி இருந்தாதான் நீ இன்வெஸ்ட் பண்ணுவேன்னா அப்படிப்பட்ட ஒரு இன்வெஸ்ட்மெண்டே வேணாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்துகிட்டே இருப்பேன். பாஸ் பாஸ் பாஸ், இப்பெல்லாம் எந்த முடிவும் எடுக்காதீங்க பாஸ். எதுவா இருந்தாலுமே காலையில பேசிக்கலாம். வாங்க பஸ் போலாம். லே விரா, பஸ் 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 வேணாம். லே, நான் போதையில சொல்றேன் நினைக்காத. எனக்கு அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வேணாம். நாளைக்கு போய் சொல்லணும். அப்பாயின்மெண்ட் வாங்க. பஸ் 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 காலி பண்ணாம வர மாட்டாரு போலயே. அப்பாயின்மெண்ட் வாங்குற, புரியுதா? போ. இவர் இந்த நிலைமையில பாக்குறதுக்கு ரொம்ப மனசுக்கு சங்கட்டமா இருக்கே கடவுளே. ஜிஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜிஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும்.
நான் உறுதியா சொல்றேன். என்ன விஜய் விளையாடுறியா? முதல்ல விக்ரமுக்கு தான் மோட்டிவ் இருக்குன்னு சொன்ன. விக்ரம் அதை லாஜிக்கலா ப்ரூவ் பண்ண உடனே இப்ப வேற ஒருத்தவங்கன்னு சொல்றியா? இப்படி ஒவ்வொருத்தரா கை கட்டிட்டு இருக்க போறியாடா நீ? அப்பா, நான் சொல்லும் போதே விக்ரம் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும்ப்பா. ப்ரோக்கும் மகாநிக்குமான பிரச்சனை வெளியே தெரியணும்னு தான் நான் இப்படி ஒரு பழியவே சுமத்துனேன். ஆனா அதே நேரத்துல அண்ணிய கொலை பண்ண முயற்சி பண்ணவங்க எனக்கு யாருன்னு நிச்சயமா தெரியும். யார் விஜய் அது? என்ன பழி வேடா ஆக்கிட்டு இந்த வேலையெல்லாம் பண்றது யாரு சொல்றா? யாரு? டேய், சொல்ல சொன்ன உன்ன அண்ணிய கொலை பண்ண முயற்சி பண்ணது வேற யாருமே இல்ல. இந்தா நிக்கிறாங்களே இவங்க தான். விஜய், நீ என்னடா சொல்ற? என்னடா சம்பந்தமே இல்லாம என்னென்னமோ வளர. அம்மா, இந்த வீட்டுல அண்ணிய கொலை பண்றதுக்கு மோட்டிவோட இருக்கிற ஒரே ஆளு நீங்க தான். அதை யாராலையும் மறுக்க முடியாது. டேய் விஜய், பைத்தியமடா உனக்கு? பெத்த தாய யாராவது கொலகாரின்னு சொல்லுவாங்களா? உன் மனசுல என்னதாண்டா இருக்கு? அப்பா, புரோக்கு தான் அண்ணிய பிடிக்காது. ஆனா அம்மாவுக்கு அண்ணி, அண்ணியோட அப்பா, அம்மா, அக்கா, தங்கச்சின்னு யாரையுமே பிடிக்காது. அதனாலதான் நான் சொல்றேன், அம்மா அண்ணிய கொலை பண்ண முயற்சி பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நீங்களே யோசிச்சு பாருங்க, ஒரு நாளாவது இந்த வீட்டுல அண்ணி நிம்மதியா இருந்திருப்பாங்களா? ஏன், அண்ணி வீட்டுல இருந்து இங்க யாராவது வந்திருந்தா அம்மா கிட்ட அவமானப்படாம போயிருக்காங்களா? ஐயோ, வசமா சிக்கிட்டனே. எல்லாரோட சந்தேகமும் ஏ மேல திரும்பிடுச்சு. ஏதாவது செய்யணும். டேய், ஒவ்வொரு தாய்க்கும் அவ பெத்த புள்ளைங்க மேல பெரிய கனவு இருக்கும். நாம எவ்வளவு வசரத்துல இருந்தாலும் புள்ளைங்க இன்னும் வசரத்துல போகணும்தான் எந்த தாயா இருந்தாலும் ஆசைப்படுவா. நானும் அப்படிதான்டா ஆசைப்பட்டேன்.
நீங்க ரெண்டு பேரும் யாரோ ரோட்ல போற யாரோ ரெண்டு பேரை பொண்டாட்டிங்கன்னு கூட்டிட்டு வந்துட்டீங்க, அதை என்ன ஏத்துக்க சொல்றியா? ஜிஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜிஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். இவ்வளவு நேரம் ஆச்சு காஃபி காணோம். என்னாச்சு மாயா? வீட்ல ஏதாவது விசேஷமா? காலங்காத்தாலேயே மா போட்டுட்டு இருக்கீங்க. மாயா, அம்மா நேத்து உங்ககிட்ட சொன்னாங்களே, மறந்துட்டியா? என்ன சொன்னாங்க? அடிப்பாவி, எல்லாம் மறந்துட்டியா? இன்னைக்கு மகாலய அமாவாசை. சோ வாட், காஃபிக்கும் அமாவாசைக்கும் என்னடி சம்பந்தம்? ஐயோ, ஒரு நிமிஷம் வா. வா. ஏ மாயா, இன்னைக்கு மகாலய அமாவாசை, ஒருவேளை தான் சாப்பாடு. வாட், ஒருவேளை தானா? ஏன் வேறதும் எதுவும் சாப்பிட கூடாது? சாப்பிட தானே கூடாது, காஃபி குடிக்கலாம்ல. பச்சை தண்ணி கூட பல்லல படக்கூடாது. ஓ மை காட், என்னடி இது, புது டார்ச்சரா இருக்கு. ஐயோ, வரதெல்லாம் அப்படி பேசக்கூடாது, கண்ணத்துல போட்டுக்கோ மாயா. வாட் நான்சென்ஸ் இஸ் திஸ்? நீங்க விரதம் இருங்க, நான் எதுக்கு பட்னி கிடக்கணும்? யோ, கத்தாத, அப்பா காதல விழப்போது. எனக்கு புரியல, எதுக்கு இப்படி டிசைன் டிசைனா சித்திரவதை பண்றீங்க? ப்ளீஸ் ப்ளீஸ் மாயா, தயவு செஞ்சு சத்தமா பேசாத. இன்னைக்கு ஒரு நாள், ஒரே ஒரு நாள், சாமி கும்பிட்டுட்டு பூஜை முடிஞ்சதும் எல்லாருமா உட்காந்து வடை பாயசத்தோட விருந்தே சாப்பிடலாம். ஓகே, ஆல் ரைட். பூஜை எப்போ முடியும்? ஒரு 10-11 o'clock முடிஞ்சிரும்ல? முடியறதா, ஆரம்பிக்கிறதே 12 o'clock ஆயிடும். அம்மா அத்தெல்லாம் சமையல முடிக்க வேண்டாமா? 12 o'clock ஆரம்பிச்சு எப்போ முடிப்பீங்க? ஒரு 2-3 o'clock முடிச்சிருவாங்க, நீ கவலைப்படாத. 3 o'clock? அப்போ 7 o'clock காஃபி கூட குடிக்காம நான் கொலைப்பட்டினி கிடக்கணுமா? 7 o'clock பட்டினா? மை காட், செத்துருவேன்னு நினைக்கிறேன். ஐயோ, பட்டினி இல்ல, வேறதோ. தனலட்சுமி, அங்க என்ன வாக்குவாதம்? வாக்குவாதம் இல்லப்பா, சும்மா பேசிட்டு இருக்கோம். என்னடி இது, எதுக்காக இப்படி எல்லாம் கொடுமைப்படுத்துறீங்க? நேத்துதான் அம்மா உங்ககிட்ட சொன்னாங்களாமே, நீ கூட சரி சரின்னு சொன்னியாமே. வாட், அவங்க சொன்னாங்களா? ஓ, அதைத்தான் பேசினாங்களா? ஐயோ, நான் எப்படிதான் பசிய தாங்குவேன்னு தெரியலையே. ஏதோ ஜெயில இருக்கிற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலிங். மாயா, பாவங்க, சின்ன புள்ள தூக்கத்துல மறந்துருப்பா. சொன்னதும் போயிட்டா பாத்தீங்களா? ஜிஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜிஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். பாட்டி பாட்டி இருக்காங்களா? அப்புறம் சமையல் எல்லாம் முடிஞ்சுச்சா? என்ன எல்லாம் என்னைக்கு காயுது, எலி புழுக்க வந்து என்கொயரி பண்ணுது. நான் ஒன்னும் எலி புழுக்கெல்லாம் இல்ல. ஏன் நான் கிச்சனுக்குள்ள வரக்கூடாதா?
சாப்பிடக்கூடாது. பை பொடி. இன்னும் பாதி சமையல் கூட முடியல. அதுவும் உளுந்த வடைக்கே இப்பதான் அரைக்கிறோம். இன்னும் பருப்பு வடைக்கு அரைச்சு எடுக்கணும். சாம்பாரு அவியல்னு இன்னும் நிறைய ஐட்டம் பண்ண வேண்டியது இருக்கு. ஓகே ஓகே. அப்படின்னா நான் பண்ண வேண்டிய வேலை எதுவுமே இல்லன்னு நினைக்கிறேன். என்ன பண்ற? நாங்க யாரும் தண்ணி கூட குடிக்கல. உனக்காக போனா போகுதுன்னு தண்ணி குடிச்சுக்க சொல்லிருக்கேன். அவ்வளவுதான். போ, நீ ரூம்ல போயிரு. ஐயோ, எனக்கு பசி உயிர் போகுது. பசின்னு நினைச்சா அது பசி, பக்தின்னு நினைச்சா அது பக்தி. சாமிய கும்பிடு, சாமி பாத்துக்கும். நான் எதுக்கு சாமி கும்பிடணும்? சாமிக்காக வேண்டாம், நம்ம முன்னோர்களுக்காக இன்னைக்கு ஒரு நாள் பொறுத்துக்கோ. சமையல் எல்லாம் முடிச்சு பித்ருக்களுக்கு எல்லாம் படைச்சு அதுக்கப்புறம் காக்காய்க்கு சோறு வச்சுட்டு காக்கா சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நாம எல்லாருமே சாப்பிட முடியும். அப்போ என்னை விட காக்கா தான் முக்கியமா? காக்கானா? அது காக்கா இல்ல, நம்ம முன்னோர்கள் தான் காக்கா ரூபத்துல வந்து நம்மள ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அதுதான் நம்ம சம்பிரதாயம். என்னமோ போங்க, என்ன கோலை பட்டினி போட்டுட்டு என்ன நீங்க பாடா படுத்துறீங்க. வெண்டைக்காயும் சாப்பிட கூடாது. ஒரே ஒரே வெண்டைக்காய் தானா? சாப்பிட கூடாதுன்னா கூடாதுதான். வை போ, போய் ரூம்ல போய் இரு. எல்லாம் முடிஞ்சதும் நானே வந்து சாப்பாடு கொடுக்கறேன். அப்ப நான் உயிரோட இருந்தா சாப்பாடு கொடுங்க. அநேகமா அதுக்குள்ள எனக்கு உயிர் போயிடும் நினைக்கிறேன். ஐயோ அக்கா, என்னக்கா இது? இவ இப்படி இருக்கா? பண்ணி இவ பண்றதெல்லாம் எதுவுமே சரியில்லை. எதையாவது பண்ணி இவ விரதத்தை கெடுக்க போறா. அண்ணன் கோலை வெறி ஆக போறாரு. எனக்கு தெரிஞ்சு இந்த மாயா அரை மணி நேரம் கூட பசிய தாக்கு பிடிக்க மாட்டான்னு நினைக்கிறேன். எல்லாம் தாக்கு பிடிப்பா. யாரு மேல பாசம் இருக்கோ இல்லையோ, சந்தியா மேல அவளுக்கு அளவில்லாத பாசம் இருக்கு. அவளுக்காக தான் இந்த விரதம்னு சொல்லியிருக்கேன். கண்டிப்பா அவ சாப்பிட மாட்டா. பாருங்க, நீங்க கவலைப்படாதீங்க. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். கரண்ட் இல்லையா? அப்ப கூட ஜெனரேட்டர் ஓடுமே. ஜெனரேட்டர் என்னாச்சு? செல்வியக்கா, 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 என்னாச்சுமா? கீழே கிடக்குற? இல்ல, இவ எப்படி கீழே விழுந்தா?
லைட் இல்ல, அதான் விழுந்துட்டாக போல இருக்கு பாவம். கல்பனா நீ எப்படி? செல்வி அக்கா, என்னாச்சுக்கா, எப்படி விழுந்தா? படியில இருந்து விழுந்திருக்கா மகா, ஆனா கல்பனா விழுந்திருக்க கூடாதே. அர்ச்சனா, இந்த நேரத்துல இந்த வெள்ளக்குளம் தேவையா? கொஞ்சம் எதுவும் பேசாம தூக்குங்க, அடி ஏதாவது பட்டிருக்க போது. ஆமா கண்டிப்பா அடிபட்டிருக்கும், இடுப்பெலும்பு கூட உடைஞ்சிருக்கும். கத்திரிக்கா மூட்டைய தள்ளி விட்டா மாதிரி சத்தம் கேட்டுச்சு. பல்க் உடம்புல. ஹேய் கல்பனா சித்தி, உனக்கு கத்திரிக்கா மூட்டையா? பாவம் வழியில துடிக்கிறாங்க, நீங்க கிண்டல் பண்றீங்களா? சத்தம் கேட்டுதான் சொன்னேன், அப்படிதான் தொப்புன்னு சத்தம் கேட்டுச்சு. பெரியப்பா பேசாம அவளை போ சொல்லுங்க. முதல்ல ரூம்க்கு கூட்டு போங்க. வாங்க சித்தி. ஹா 1 மினிட். சீதா சீதான்னு என்ன கூப்பிட்டது நீங்க தானே? ஜிஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை, ஜிஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். இதோட விட்டு சொல்லுங்க. ஏய் என்ன ஓவரா பேசுற, உனக்காகலாம் ஒண்ணும் விரதம் இல்ல, உன் வயித்துல இருக்கிற ராமன் என் குழந்தைக்காக. ஏய் வா போன்னு சொன்ன பல்லு செதறும், பாத்து பேசு. எங்க பல்ல உட பாக்கலாம். ஏய் உட. என்னங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க, நீங்க என்ன வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்கீங்க? வேண்டாம்னு சொல்லுங்க. அஞ்சலி என்ன திமுறா பேசிக்கிட்டு இருக்க? பெரியப்பா தையல் மட்டும் பேசலாமா? இத பாரு, நடக்கிற பிரச்சனை சீதா பேரை சொல்லிதான் நடக்குது, அப்ப சீதா தானே பேசுவா? அப்போ நாங்க பேசக்கூடாதா? சித்திக்காக நாங்க பேசக்கூடாதா? மரியாதையாவும் பொறுப்பாவும் யாரு வேணாலும் பேசலாம், சில்லு வண்டுத்தனமா பேசினிய நான் பொறுத்து போக மாட்டேன். அங்கிள் எனக்கு தேவையில்லை அங்கிள், இவங்க எனக்காகவும் என் குழந்தைக்காகவும் உப்பு வரப்பு இல்லாம ஒரு நாளைக்கு ஒரு வேளை மட்டும்தான் சாப்பிடுவேன்னு சொல்றதுல எல்லாம் எனக்கு நம்பிக்கையே இல்லை. ஒருவேளை உண்மையாவே இவங்க விரதம் இருந்தா கூட அது எனக்கு தேவையும் இல்லை. தயவு செஞ்சு கொஞ்சம் நிறுத்திக்க சொல்லுங்க. மகா இதுக்கு நீதான் பதில் சொல்லணும், சொல்லு. நான் என்னன்னு சொல்றது, எனக்கு ரொம்ப பலவீனமா இருக்கு, என்ன ரொம்ப பேச வைக்காதீங்க ப்ளீஸ். சார் உங்க ஃபேமிலி விஷயத்துல அப்புறம் பேசுங்க சார், மகாலட்சுமி மேடம் ரொம்ப வீக்கா இருக்காங்க, சாப்பாடு எடுத்துட்டு வாங்க. செல்வி சாப்பாடு கொண்டு வா. ஐயா உப்பு காரம் போடாமையா? அப்படி எதுக்கு சாப்பிடணும், உப்பு போட்டே கொண்டு வாங்க. வேண்டாம் வேண்டாம், நான் பகல்ல எல்லாம் சாப்பிட மாட்டேன், ராத்திரி மட்டும்தான் சாப்பிடுவேன். மகா என்ன பேசுற, நீ வீக்கா இருக்கேன்னு டாக்டர் சொல்றாங்க, ஏதாவது சாப்பிடணும். செல்வே நீ எடுத்துட்டு வா. வேண்டாம், நான் தான் வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல. வேண்டாம் மேடம், சாப்பிடாம இருந்தா பல்ஸ் டவுன் ஆயிடும், உயிருக்கு ஆபத்து, அடம் பிடிக்காம கொஞ்சம் சாப்பிடுங்க. பரவாயில்ல டாக்டர், நல்ல விஷயத்துக்காக உயிர் போனாலும் தப்பே இல்ல. உங்களுக்கு நான் சொல்றது புரியவே இல்லையா? எனக்காகவும் என் குழந்தைக்காகவும் உங்க உயிரை நீங்க பணைய வைக்க வேண்டாம். இல்ல சீதா, நீ எவ்வளவு சொன்னாலும் நான் என் விரதத்தை கைவிட மாட்டேன். சீதா இவ்வளவு தூரம் சொல்றாள், நீங்க ஏன் இவ்வளவு பிடிவாதம் பிடிக்கிறீங்க? இல்ல வேற ஏதாவது பிரச்சனையா உங்களுக்கு? மீரா எனக்கு என்ன பிரச்சனை இருக்கு? ஓம் நமஹ கல்ப்ஸ். சீதாவை விரட்டதா இந்த விரதம்னு என்ன தவிர வேற யாருக்கும் தெரியாது. எனக்கும் தெரியும். எப்படி லூசா நீ தானே இப்ப சொன்ன? ஆமால. சரி நீ யார்கிட்டயும் சொல்லாத, இப்பவே சொல்லணும், எல்லார் முன்னாடியும் சொல்லணும். ஐயோ
சும்மா இருக்க மாட்டேன். சுமர், இதுதான் நமக்கு சாதகமான சான்ஸ். இப்ப பாரு. ஐயோ வேண்டாம் கல்பனா, வேண்டாம். மகாலட்சுமி விரதம் இருக்கிறதுக்கான உண்மையான காரணத்தை நான் சொல்றேன். ஜிஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜிஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். நீங்க கவலைப்படாதீங்க மாமா, நான் சூப்பரா செலக்ட் பண்ணுவேன். இதுக்கப்புறம் நீங்க போடுற எல்லா ஷர்ட்டும் நான் தானே செலக்ட் பண்ண போறேன். இங்க பாருங்க எப்படி இருக்கு மாமா. இது ஓகே மேடம். இது ஓகே. பிடிச்சிருக்குன்னா சத்தமா சொல்லுங்க மாமா, நிறைய பேருக்கு கேட்க வேண்டியது இருக்குல்ல. சஞ்சய், என்னடா அப்படி நிக்கிற, பார்த்து சொல்லு. அம்மா நீங்க எது எடுத்தாலும் எனக்கு ஓகேமா. நான் சொல்ற மாதிரியே மாமாவும் சொல்றாரு பாருங்க, அதான் எங்களுக்குள்ள இருக்கிற பாண்டிங். என்ன மாமா? வித்யாவை வெறுப்பு ஏத்தணும்னே இவ இப்படி பண்றான். மாப்பிள்ள இத பாருங்க. இது எதுக்குப்பா? அம்மா மறு வீட்டுக்கு வரும்போது போட்டுட்டு வரதுக்குமா? வித்யா நாம கிளம்பலாமா? இன்னும் பாக்கலப்பா. போதுமா, வா. சரி அப்ப இத பில் பண்ணிருங்க. ஓகே மேடம். வாங்கப்பா. அத்தை ஒரு நிமிஷம், நான் வந்துடுறேன். சரிம்மா. ஒரு நிமிஷம், நிரஞ்சனா. வித்யா வாணாவ போலாம். வித்யா நல்ல முடிவு, நீ எடுத்த முடிவாலதான் இப்ப என் லைஃபே மாற போகுது. உன்னை நேர்ல பார்த்து தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைச்சிட்டே தான் இருந்தேன், இப்பதான் பாக்குறேன். தேங்க்ஸ், கங்கிராட்ஸ். இப்ப வேண்டான்னு சொல்லிட்டு கல்யாணம் நடக்கும் போது வந்து எதுவும் பிரச்சனை பண்ண மாட்டியே? சான்ஸே இல்ல. உண்மையை சொல்லணும்னா நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். உன்னாலதான் எனக்கு விடுதலை கிடைக்க போகுது. பாய். ஜிஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.